वेलकम टू माय चैनल नम्बर इनके ना पाक पोरन पाती ना फिफ्थ स्टैंडर्ड टर्म टू सेकंड लेसन हाइड्रोस्पियर इधर बिफोर वीडियो ले इन द लेसन उड़ा इंट्रोडक्शन पात्र नो हाइड्रोस्पियर वाटर्स हाइड्रोस्पियर एंड टाइप्स ऑफ वाटर वाटर बॉडीज अपति पात्र नो आलोड़ा कंटिन्यूएशन द नम्बर इप्पे इन द वीडियो ले नम्बर पाक पोरो आलो वंदे फर्स्ट नम्बर पाक पोर द ओशंस ओशन आर वास्ट वाटर बॉर्डर्स दैट यूशुअली सेपरेट कॉन्टिनेंट्स फ्रम वन अनदर அதாவது ஓஷன்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாஸ்ட்டு அதாவது ரொம்ப பெரிய வாட்டர் பாடின்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காண்டினென்ட்டையும் நமக்கு செப்பரேட் பண்ணும். ஓஷன்ஸ் வந்து ஓஷன் வாட்டர் இஸ் சால்ட்டி இன் நேச்சர். நேச்சராகவே நம்ம பார்த்தோன்னு பார்த்திங்கன்னா ஓஷனில் இருக்க வாட்டர்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சால்ட்டியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 5 ஓஷன்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. பசிஃபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், சதர்ன் ஓஷன் அண்ட் ஆர்டிக் ஓஷன். நமக்கு 5 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க ஓஷனை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சீஸ். சீஸ் ஆர் ஆல்சோ வாஸ்ட் வாட்டர் பாடி பட் ஸ்மாலர் தென் ஓஷன் இன் சைஸ். அதாவது சீங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய வாட்டர் பாடி தான், வாஸ்ட் வாட்டர் பாடி தான். ஆனால் கம்பேர் டு ஓஷனை கம்பேர் பண்ணும்போது சீ வந்து நமக்கு ஸ்மாலராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே ஆர் பார்ஷியலி க்ளோஸ்ட் பை லேண்ட். அதாவது சீ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லேண்டோட பார்ஷியலி கவர் ஆகிருக்கும். ஓப்பன்ஸ் அப்பான் டு ஓஷன். சீ வாட்டர் இஸ் சால்ட்டி இன் நேச்சர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீ வாட்டரும் நமக்கு எப்படி இருக்குன்னா சால்ட்டி இன் நேச்சராக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு அரேபியன் சீ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இதுதான் இந்தியா மேப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு அரேபியன் சீ, பே ஆஃப் பெங்கால் அண்ட் இந்தியன் ஓஷன் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இட் இஸ் இன்க்ரெடபிள் தட் ஏ வைட் வெரைட்டி ஆஃப் எர்த் லிவிங் ஆர்கானிசம் எக்ஸிஸ்ட் வித் இன் த ஓஷன். அதாவது ஓஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் த லாங்கஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் நமக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கங்கா, யமுனா, கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் காவேரி. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிவர் ஃப்ளோயிங், அதாவது தண்ணி போய்கிட்டே இருக்கும் இல்லையா, ஃப்ளோயிங் ரிவர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நமக்கு இந்தியாவில் என்னென்ன ஃப்ளோயிங் ரிவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரிவர்ஸ். ரிவர்ஸ் ஆர் லார்ஜ் ஸ்ட்ரீம்ஸ் தட் ஃப்ளோ ஓவர் த லேண்ட். தே ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் பாடிஸ் விச் ஜென்ரலி ஆரிஜினேட் அட் மவுண்டெய்னஸ் ஏரியாஸ். இட் யூஸ்வலி ட்ரைன் இன் ஓஷன்ஸ் ஆர் சீஸ். அதாவது ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு லார்ஜ் ஃப்ளோ, அதாவது லேண்டில் வந்து நமக்கு போகும், அதுதான் ரிவர்னு சொல்லுவோம். அது வந்து எங்கேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்திங்கன்னா மவுண்டெயின்ஸ்லேருந்து நமக்கு ஆரிஜினேட் ஆகி அங்கேருந்து தான் நமக்கு ரிவர் ஃபார்ம் ஆகும். இது வந்து யூஸ்வலாக எங்கே போய் ஜாயின் ஆகும்னு பார்த்திங்கன்னா ஓஷன்ஸ் ஆர் சீஸில் வந்து இது கடைசியில் நமக்கு ஜாயின் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்னென்ன ரிவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கங்கா அண்ட் காவேரின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லேக். லேக் இஸ் அ வாட்டர் பாடி சரௌண்டட் பை லேண்ட் ஆன் ஆல் சைட்ஸ். தே ஆர் எய்தர் ஃப்ரெஷ் ஆர் சால்ட் வாட்டர் பாடர்ஸ். அதாவது லேக் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு சென்டரில் இருக்கும், அதை சுற்றி நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா எல்லா சைட்ஸ்லேயும் லேண்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர்ஸ் எல்லாமே எய்தர் ஃப்ரெஷ் வாட்டராகவும் இருக்கும், அதே மாதிரி சால்ட் வாட்டராகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கொலிரூ லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நமக்கு ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கும். சாம்பார் லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வாட்டர் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கல்ஃப். கல்ஃப் இஸ் த டீப் இன்லெட் ஆஃப் த சீ சரௌண்டட் பை த லேண்ட் வித் த நேரோ மவுத். அதாவது என்ன செய்யிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது டீப்பர், அதாவது இந்த டீப்பாக போய் சீலேருந்து நமக்கு லேண்டில் போய் நமக்கு டச் ஆகும், அதுதான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா கல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கல்ஃப் ஆஃப் கச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ராட் இன்லெட் ஆஃப் த வாட்டர் பாடி வேர் த லேண்ட் கர்வ்ஸ் இன்வர்ட்ஸ். அதாவது நமக்கு உள்ளார போகுது இல்லையா, இன்வர்ட்ஸில் போகுது இல்லையா, அப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பேன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பே ஆஃப் பெங்கால். அடுத்து லகூன். The stretch of salt water separated from the sea by the low sand bank. அதாவது நமக்கு salt waterலேருந்து செப்பரேட் ஆகுது இல்லையா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லாகூன். ஃபார் எக்ஸாம்பிள் லேக் சிலிக்கா இன் ஒடிசாவில் நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட். த ஸ்ட்ரைட் இஸ் அ நேரோ ஸ்ட்ரெச் ஆஃப் வாட்டர் விச் ஜாயின்ஸ் டூ லார்ஜர் வாட்டர் பாடிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க் ஸ்ட்ரைட் கனெக்ட்ஸ் த பே ஆஃப் பெங்கால் அண்ட் இந்தியன் ஓஷன். அதாவது ரெண்டு லார்ஜ் வாட்டர் பாடிஸை வந்து கனெக்ட் பண்ணுறத நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் வாட்டர் ஃபால். வாட்டர் ஃபால்ஸ்னால் உங்களுக்கே தெரியும் நமக்கு
பெரிய ஹைட்லேருந்து தண்ணி கீழே விழுத்து ஊற்றுது அப்படின்னா அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சாம்பார் சால்ட் லேக். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு இம்பார்ட்டன்ட் இன்லேண்ட் சால்ட் வாட்டர் லேக் இந்தியாவில் நம்ம பார்க்கும் போது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குற்றாலம் ஃபால்ஸ் வந்து எப்படி வாட்டர் ஃபால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் கொடுத்துருக்காங்க. பார்க்க போகிறது வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் பொல்யூஷன் இஸ் அ காமன் ஃபினாமினா அரவுண்ட் அஸ். த கார்பேஜ் தட் வி த்ரோ இன் வாட்டர் பாடிஸ் மேக்ஸ் தென் இம்ப்யூர் அண்ட் நாட் ஃபிட் ஃபார் யூஸ். திஸ் இன்க்ரீஸ் த ஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர் ஃபார் த ஹவுஸ்ஹோல்ட் யூசர்ஸ். அதாவது வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வாட்டர் இருக்குன்னா அதில் வந்து நம்ம குப்பை போடுறது இல்லை வந்து வேஸ்ட் எல்லாமே போட்டோம் அப்படின்னா அந்த வாட்டர் எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா இம்ப்யூர், அதாவது நம்ம யூஸ் பண்ண முடியாது அந்த வாட்டரை, அதுதான் சொல்லியிருக்காங்க. இதனால நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வாட்டர் ஸ்கேர்சிட்டி, அதாவது தண்ணீர் பற்றாக்குறைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது க்ளீன் ரிவர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி இருக்கும். அதே பொல்யூட்டட் ஆயிடுச்சுன்னா ரிவர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் கேன் ஈஸிலி டூ திஸ். அதாவது நம்ம வந்து எப்படியெல்லாம் வாட்டரை சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக் வாட்டர் இன் த பக்கெட் ஆஃப் ஃபார் பாத்திங் இன்ஸ்டெட் ஆஃப் ஷவர். அதாவது ஷவருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், பக்கெட் ஆஃப் வாட்டர் எடுத்து அதில் வந்து நம்ம பாத் பண்ணலாம். ஆஃப்டர் வாஷிங் வெஷல்ஸ் செக் இஃப் த டேப்ஸ் ஆர் க்ளோஸ்டு. அதாவது வீட்டில் அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெஷல்ஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில டைம் வந்து டேப் ஆஃப் பண்ண மறந்துடுவாங்க, அப்போ அதை நம்ம செக் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பார்க்க போகிறது வாட்டர் சைக்கிள். வாட்டர் சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் சாலிட் டு லிக்விட், லிக்விட் டு கேஸ் அண்ட் எகைன் கேஸ் டு லிக்விட் இன் திஸ் சைக்கிள். அதாவது வாட்டர் சைக்கிளில் எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் நமக்கு ஃபோர் ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷன். அதாவது த ஹீட் எனர்ஜி ஆஃப் த சன் ஃபால்ஸ் அந்த வாட்டர் பாடிஸ் லைக் ஓஷன் சீஸ் லேக்ஸ் ரிவர்ஸ் எக்ஸெட்ரா. த வாட்டர் ஸ்லோலி எவாப்ரேட்ஸ் அஸ் வேப்பர்ஸ் இன் டு த ஏர். அதாவது நமக்கு இப்போ ஓஷனில் சீ லேக் ரிவர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி வேப்பராக மாறி நம்ம எதோட எது எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா ஏராக மாறிடும். நெக்ஸ்ட் கண்டென்சேஷன் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அஸ் த வேப்பர்ஸ் ரைஸ் ஹை த கூலர் டெம்பரேச்சர் மேக் தெம் கூல் டவுன் அந்த டேர்ன் பேக் இன் டு லிக்விட். அதாவது என்ன செய்யிருக்காங்க, நமக்கு வாட்டர் வேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஹை போக 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 டெம்பரேச்சர் எப்படி ஆகுது, கூலாக மாறிடும். இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டென்சேஷன். த வின் மூவ்ஸ் த லிக்விட் அரௌண்ட் லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் க்ளவுட்ஸ். அதாவது ரொம்ப ஹைட்டுக்கு போயிட்டு லிக்விடாக நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் நம்ம எப்படி க்ளவுடாக ஃபார்ம் ஆகுது நமக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசிபிடேஷன். த வின் மூவ்மெண்ட்ஸ் காஸ் த க்ளவுட்ஸ் பார்ட்டிகல்ஸ் டு கொலைட், தே பிகம் ரெயின் பியரிங் க்ளவுட்ஸ் அண்ட் ஃபால் பேக் இன் டு த எர்த் சர்ஃபேஸ். அதாவது ப்ரிசிபிடேஷன்னா இந்த விண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதுலேருந்து என்ன ஆகுது, திரும்பி நமக்கு ரெயின் வந்து ஃபால் ஆகுது, மறுபடியும் அது எங்கே வருது, எர்த் சர்ஃபேஸ்க்கு வருது. அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசிபிடேஷன். திஸ் மே அக்கர் இன் த ஃபார்ம் ஆஃப் ரெயின் ஹெயில் ஸ்னோ ஆர் டியூ டிபெண்டிங் ஆன் த டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ். அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வேரி ஆகும், அப்போ அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து இது வந்து ஃபார்ம் ஆஃப் ப்ரிசிபிடேஷன் வந்து அக்கர்மே ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு ரன் ஆஃப் அன் இன்ஃபில்ட்ரேஷன். த வாட்டர் எய்தர் ரன்ஸ் ஆஃப் இன் டு த ஓஷன் ரிவர்ஸ் அண்ட் கிரவுண்ட் சர்ஃபேஸ் ஆர் இஸ் அப்சர்வ்ட் இன் டு த சாயில் இன்ஃபில்ட்ரேஷன். திஸ் சைக்கிள் கண்டினியூஸ். அது என்ன சொல்கிறாங்க, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓஷன் ரிவர் கிரவுண்ட் சர்ஃபேஸ் இல்லைன்னா சாயில் வந்து அப்சர்வ் ஆகிறது இது எல்லாமே நம்ம இன்ஃபில்ட்ரேஷன் ஆர் ரன் ஆஃப்னு சொல்லுவோம். இந்த வாட்டர் சைக்கிள் வந்து நமக்கு கண்டினியூஸ் ஆகும், மறுபடியும் ஓஷன்லேருந்து எவாப்ரேட் ஆகும், அப்புறம் கண்டென்சேஷன், அப்புறம் ப்ரிசிபிடேஷன், அட் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆஃப் அண்ட் இன்ஃபில்ட்ரேஷன். இது தொடர்ந்து நமக்கு ப்ராசஸில் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். இதோட இந்த லெசன் உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த லெசனுக்கான எவாலுவேஷன் பார்ட் ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.